ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஒரு அழகான வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு சூப்பரான குட்டி கதையை கேட்க நேர்ந்தது உங்களிடம் பகிர்கிறேன். அது என்னென்னா, காலங்காலமாக அந்த குரங்குகளை பிடிக்கிறதுக்கு ஒரு கன்வென்ஷனல் மெத்தட், பாரம்பரியமாக ஒரு முறையாக கையாளுவாங்களாம். ஆக்சுவலாக அது குட்டி கதைன்னு சொல்கிறத விட ஒரு வழக்கம், ஒரு கஸ்டம், ஒரு மெத்தட் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு ஆக்சுவலாக குரங்குகளை பிடிக்கிறதுக்கு. அது என்ன மெத்தட்னா, குரங்குகளை பிடிக்கிறது எதனாலன்னா, அந்த வேடர்கள், அதாவது இந்த காட்டில் இருக்கிற காட்டுவாசிகள் வந்து குரங்கை உணவாக உட்கொள்வாங்க ஆக்சுவலாக. அப்போ குரங்கை பிடிக்கிறதுக்கு எப்படி அந்த மெத்தடை கையாண்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த மெத்தட் நான் சொல்ல போகிறது. எப்படின்னா, ஒரு பாட்டிலில் அதனுடைய வாய்ப்பகுதி வந்து ரொம்ப சிறியதாக இருக்கும். குரங்குடைய கை போகிற அளவுக்கு சிறியதாக இருக்கும் அதனுடைய என்ட்ரி பகுதி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டில் மாதிரி உள்ள வடிவமைப்பில் கீழ்ப்பகுதி பெருசாகவும் மேல்பகுதி சின்னதாகவும் வச்சுட்டு அந்த பாட்டில் உள்ளார குரங்குக்கு பிடித்த உணவை புரிந்து போட்டுருவாங்க. ரொம்ப குரங்குக்கு பிடித்தமான உணவு. அது என்ன பண்ணும், குரங்கு உள்ளார வச்சுட்டு வேடர்கள் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க குரங்கு வருதான்னு பார்த்துக்கிட்டு. குரங்கு வந்து அந்த குரங்கு கை போகிற அளவுக்கு தானே அந்த பாட்டிலினுடைய குடுவையினுடைய முன்பகுதி இருக்குது. உள்ளார கை விட்டுறோம், அதுக்கு பிடித்தமான இறையும் எடுத்துரும். ஆனால் எடுத்துட்டு அந்த பாட்டிலில் மாதிரி அமைப்புலேருந்து கையை எடுக்கிறப்போ கை வராது. ஏன்னா அது கையை மட்டும் உள்ளார விட்டுட்டு எடுக்க முடியும். கையில் ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளார இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த உணவு வந்து கையை வெளியில் எடுக்கிறதுக்கு தடையாக இருக்குது. அந்த கையில் உள்ள உணவை கீழே போட்டுட்டா கையை திருப்பி எடுத்துடலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த குரங்கு என்ன பண்ணு தெரியுமா, அந்த உணவை விடாது. அந்த உணவை விட்டால் தான் தன்னுடைய கை வெளியில் தன்னுடைய விடுதலையாகவும் நம்ம வந்து சுதந்திரம் நமக்கு கிடைக்கும், நம்ம போயிடலாங்கிறத அந்த உணர்வும் அதை ரியலைஸ் பண்ணாது. கடைசி வரைக்கும், காலையில் வரைக்கும், அல்லது அந்த வேடர்கள் அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுற டைம் வரைக்கும் இறையை பிடிச்சிக்கிட்டே நிற்கும். கையே எடுக்க முடியாது. கையை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆனால் இறையோடையே, ஆனால் கை வெளியில் வராது, இறையையும் விடாது. நம்ம மனிதர்களும் அப்படி தாங்க. ஆக்சுவலாக பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்களை நம்ம வந்து விட மறுக்கிறோம். பெரும்பாலும் ஈகோ, நமக்கு நெருக்கமானவங்கள்ட்ட உள்ள நம்ம இந்த ஈகோ அப்படிங்கிற, யார் முன்னால் மனமு வந்து பேசுகிறது, யார் முன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறங்கிற அந்த ஈகோ தான் பல சமயம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய இணக்கமான ரிலேஷன்ஷிப்புக்கும் நல்ல நிம்மதியான வாழ்க்கைக்கும் தடைக்கல்லாக இருக்கிறது. லெட் கோ ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோ பிடிச்சிக்கிட்டே நிற்கிறோம். குரங்கு மாதிரி தான் நம்ம, குரங்குக்கு உணவு கையில் இருக்கிற மாதிரி நம்மள்ட்ட ஈகோ இருக்குது. அந்த நிம்மதியை தேடுறோம், வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோவும் விட மாட்டேங்கிறோம். எப்படி நிம்மதி கிடைக்கும்? கடைசி வரைக்கும் ஈகோவை பிடிச்சிக்கிட்டே தான் நிற்கிறோம். ஈகோ மட்டும் இல்லை, நம்ம பாஸ்டில் பண்ண கசப்பான எண்ணங்களை ரிவைண்ட் பண்ணி ஏற்கனவே நடந்தது இப்போ நடக்க போகிறதில்ல, ஆனால் நடந்த மாதிரியே நினச்சிக்கிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு நம்ம மனசை மன உளைச்சலில் அழுத்திக்கிறது. ஆக்சுவலாக ஏற்கனவே நடந்துச்சு, அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டோம். ஆனால் அதே நினச்சி நம்ம மனசை வருத்திக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டதை அடுத்த தடவை ரிப்பீட் பண்ணாமல் இருக்க போகிறோம். இந்த ஈகோ, இந்த பழைய பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸை ரிவைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம விட்டுட்டா எப்படி அந்த குரங்கு இந்த அதோட உணவை விட்டுட்டா, இறை உணவை விட்டுட்டா அது கை வெளியில் வந்துடுமோ, நம்மளும் வெளியில் வந்துடலாங்க. வந்துட்டு மைண்டு ஃப்ரீயாக, விசாலமாக, அற்புதமாக மைண்ட் அப்படியே ஒரு அபரிமிதமான சந்தோஷத்தோட, அபரிமிதமான அமைதியோட, மன உளைச்சல் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். இந்த கதையை அற்புதமான ஒரு மாறலை உணர்த்து செய்ய உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி நண்பர்களை பார்த்தமைக்கு.